அபிஷ்டு அபிஷ்டு இப்படி நெதன்யாகு விட்டு கல்யாணத்தை போய் நிறுத்திட்டீங்களே அப்படின்னு ஈரானை பார்த்து இஸ்ரேலிய யூதர்கள்லாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குட் நியூஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஈராக்ல ஒரு 25 நாட்கள் வட்டமிடக்கூடிய கழுகு. இந்த கழுகார் யாரு அப்படின்னா, அவர் விகடனை சேர்ந்தவர் அல்ல, விஞ்ஞானத்தில் சிறந்த அமெரிக்காவும் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அந்த ஏர் ஹோஸ்டஸ் தான். இந்த வேலையை ஏன் அவங்க பார்த்தாங்க அப்படிங்கிறத ஈரான் தோலை பொறிச்சு தொங்க விட்டுருக்காங்க. அதை ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் தாண்டி சிரியாவினுடைய பிரசிடெண்ட்டு ஊமையா இல்லை அவருக்கு பேச தெரியுமா அப்படிங்கிற கேள்விகளும் கேட்குறாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக அவர் சத்தமே இல்லாமல் தான் இருக்கார். அவருடைய அப்பா காலத்தில் இருந்தே அவருடைய பழக்கம் இப்படித்தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ அவர் பேச வேண்டிய நேரம். காரணம் என்னென்னா, சிரியாவிலையும் ஈராக்லையும் வான்வெளி தளங்கள் இப்போது வேர்ல்டு வார் 3 நோக்கி போயிட்டுருக்கு. டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அக்டோபர் மாதம் 19 ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேரணி ஈராக்கில் நடந்தது. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேரணியில் ஆயிரக்கணக்கான ஈராக் இளைஞர்கள் கலந்துக்கிட்டாங்க. எங்கே இவங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சவுதி அரேபியாவினுடைய சேனலை அடித்து நொறுக்கிறதுக்காக போனாங்க. அந்த வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு, சவுதி அரேபியாங்கிற நாடு முழுக்க முழுக்க இஸ்ரேலிய ஆதரவாளராக இருப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அதற்கு மிக முக்கியமாக அவங்க வைத்திருக்கக்கூடிய சான்றுகள், இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டை இந்த அரப் கண்ட்ரீஸ்லாம் என்ன வார்த்தைகள் பயன்படுத்தி சொல்லுவாங்களோ அதுக்கு மாறாக வேறு ஒரு சில வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி இஸ்ரேலை பெருமை பொங்க போற்றக்கூடிய வகையில் அந்த சவுதி அரேபியாவினுடைய அந்த சேனல் செயல்பட்டதாக ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் குற்றம் சுமத்தி அடித்து நொறுக்கினாங்க. இதற்கு பிறகு சவுதி அரேபியா ஆற்றி இருக்கக்கூடிய எதிர்வினை அப்படிங்கிறது, அந்த சவுதி அரேபியா சேனல் இருக்குல்ல, மீடியாவினுடைய லைசன்ஸை பிடுங்கியிருக்காங்க. ஈராக்லேருந்தே பிடுங்கிட்டாங்க. ஸோ இதை எப்படி மீட்டெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எம்பிசி யோசிக்கிறாங்க. அந்த வகையில் எம்பிசி குரூப் வந்து யாரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, அதனுடைய நியூஸ் டைரக்டர் முசாட் அல் துபாய் டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபரை எடிட்டர் போஸ்டிங்லேருந்து தூக்கியிருக்காங்க. ஸோ அவர் லஞ்சம் வாங்கினாரா ஊழல் பண்ணாரா அப்படிங்கிறத தாண்டி மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலிய சப்போர்ட்டராக இருந்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவரை அந்த எடிட் போஸ்டிங்கிலேருந்து தூக்கியிருக்காங்க. இது பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரானதா அப்படிங்கிற கேள்விகள் ஒருபுறம் இருந்தாலும், முதலாளிகள் தான் இங்கே பெரியவங்க, வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் அப்படிங்கிறவங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செய்ய வேண்டிய கூலி தொழிலாளிகள் தான் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது வல்லாதிக்க சக்திகள். இதை இப்படி தான் சொல்லியாகணும், வேறு எப்படி எனக்கு சொல்ல தெரில. யுஎன்எஸ்சி ஐக்கிய நாடுகளுடைய நிரந்தர உறுப்பினர் சபையில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் பெரிய வார்த்தை போர் நீண்டது. இதில் ரஷ்யா சொல்கிறாங்க, இஸ்ரேல் வாரில் ரொம்ப பெரிய அளவில் அமெரிக்கா தலையிட்டுக்கிட்டு இருக்காங்க, இதை நிறுத்தணும் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய கோரிக்கை. இன்னொரு புறம் அமெரிக்க செனட்டர்ஸ் வந்து யுஎன்எஸ்சி சபையில் வச்சு சொல்கிறாங்க, ரஷ்யா உக்ரைன் வார் நடக்குது, அது மட்டும் ரொம்ப நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டு அவங்க நிப்பாட்டுறாங்க. இப்படி இரண்டு நாடுகளுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சலிக்காமல் அவங்க பேசிக்கொண்ட விதம் அப்படிங்கிறது யுஎன்எஸ்சியில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களை நாங்கள் போய் தூங்க போகிறோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. இஸ்ரேலிய பார்லிமெண்ட்டு பற்று எரியாத குறை தான். ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் அந்த மாதிரி, பார்லிமெண்ட் அவையிலேயே வந்து நெதன்யாவுக்கு எதிராக கோஷங்களும், யூ கேலண்ட் உள்ளிட்ட நபர்களுக்கு எதிரான கோஷங்களும், இந்த இஸ்ரேலிய எம்பிஸ் வந்து பெரிய அளவில் அட்டாக் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிச்சு. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் இஸ்ரேலில் இது நடக்கிறது புதிதல்ல. தொடர்ச்சியாக அங்கே நாகரிகமற்ற மனிதர்கள் அங்கே வாழ்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த பார்லிமெண்ட்டில் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்ட காட்சிகள். லெபனானில் இருக்கக்கூடிய யூஎன் ட்ரூப்ஸ், அதாவது ஐக்கிய நாடுகளுடைய ட்ரூப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை இப்போ யார் வச்சுருக்காங்கன்னா, ஸ்பெயின் வச்சுருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, ஸ்பெயின் வந்து யூரோப்பியன் யூனியனில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி, தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு எதிராக இனப்படுகொலையாளர் நெதன்யாகுன்னு சொல்லிட்டு ஐசிசிலையும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் யுஎன்எஸ்சிலையும் ஏகப்பட்ட தீர்மானங்களை முன்மொழிஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஸ்பெயின் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இஸ்ரேலோட ட்ரேடுக்கான அந்த ஒப்பந்தங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், தவிர ஃப்ரான்ஸ் இட்டாலி மீது அவங்களுடைய ட்ரேடையும் கேன்சல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரான்ஸும் இட்டாலியும் இப்போ இஸ்ரேலுக்கான ட்ரேடை வந்து அவங்களும் வந்து இப்படி ஸ்பெயின் சொன்னதுக்கு பிறகு நாங்களும் அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகுகிறோம், இஸ்ரேலுடனான வணிகத்தை நாங்கள் துண்டிக்க முயற்சிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க.
ஸோ இது இஸ்ரேலுக்கு லெபனானில் இருக்கக்கூடிய பீஸ் கீப்பர்ஸ் மீது டைரக்டாக அட்டாக் நடத்துனதுனாலையும் யுஎன்ஆர்டபிள்யூஏ எய்டு கொடுக்கக்கூடிய விஷயத்துலையும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழலை யூரோப்பியன் நாடுகளுக்கு ஏற்படுத்தினதுனால இஸ்ரேல் மீது கடும் கோபத்தில் இருக்கிறது யூரோப்பியன் யூனியன் நாடுகள். ஈராக்கில் இருந்து குண்டு மலை அப்படியே பொழிஞ்சுக்கிட்டே இருக்குது. எங்கேருந்து ஈராக்கில் இருந்து எங்கே போயிருக்கு? இஸ்ரேலுக்கு போயிருக்கு. ஸோ ஈராக்கில் ஒருத்தவங்க மட்டுமா இருக்காங்க அப்படின்னு கேட்டால், ரஷ்ய படைகள் இருக்காங்க, அமெரிக்க படைகள் இருக்காங்க. அது மட்டுமல்ல, ஈராக்கில் மிக முக்கியமாக ஈரானுடைய படைகளும் இருக்காங்க, இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் குரூப்பும் இருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்த தேசமே வந்து அபாய கட்டத்தில் இருக்குது. அங்கே வாழக்கூடிய மக்கள் இருக்காங்களாங்கிறத தாண்டி துப்பாக்கி ஏந்திய வெளிநாட்டு வீரர்கள் தான் அதிகமான அளவில் ஈராக்கில் வாழ்கிறாங்க. பாக்தாத் அப்படிங்கிற நகரம் நரகமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி தான் யதார்த்தமான உண்மை. அதை தாண்டி வந்து அங்கே வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற மனிதர் சித்தாம் ஹுசேன் அப்படிங்கிற நபர் இருந்த காலகட்டத்தில் ஈராக் வந்து ஒரு புண்ணிய பூமியாக இருந்தது. இப்போது அவருடைய மறைவுக்கு பிறகு ஒட்டுமொத்த அந்நிய தேசங்களும் அந்த இடத்துல படையெடுத்து நிற்கக்கூடிய காட்சிகள் தான் அரங்கேறியிருக்கு. மக்கள்கிட்ட அமைதி இல்லாத ஒரு சூழல் இருக்குது. தொடர்ச்சியாக ஈராக்கினுடைய வான்வெளி தளத்தை எல்லா நாடுகளும் பயன்படுத்துகிறது அபாயகரமானது தான். ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஈரானிய குடிமகனை தூக்கில் போட்டிருக்காங்க. இதனால் ஈரான் வந்து பயங்கர கடுப்பில் இருக்குது. ஜெர்மனி நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடு. அப்படிப்பட்ட நாட்டின் மீது ஈரான் போர் தொடுக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இப்போதைக்கு தேவையற்றது. ஆனால் ஜெர்மனிக்கு வலுவான ஒரு பதிலடியை அவங்களுடைய இந்த ஆயில் எக்ஸ்போர்ட்டில் ஈரான் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டார்பெட்டோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹவுதியினுடைய அன்னாண்டு அண்டு அந்த பூமிக்கு அடியிலேயே போய், அதாவது கடலுக்கு அடியிலேயே போய் நேரடியாக அட்டாக் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு, இது எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் ஹவுதியினுடைய அன்சுருல்லா குரூப்பு இப்போ ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. யூஎஸ் அண்டு இஸ்ரேலுடைய கப்பல், மூன்று கப்பல் வந்து எப்படி வெடித்து சிதறியது பாருங்கள், பார்த்து ரசியுங்கள் அப்படின்னு அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோவை. ரசிக்கிற மாதிரி இருக்கான்னு கேட்டால், ரசிகனை ரசிக்கும் தலைவா அப்படின்னு பாட்டு வேணால் பாடலாம், ஆனால் நம்மளால் ரசிக்க முடியாது, செய்திகள் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை அனுபவிக்க வேண்டியது நேயர்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. கல்யாணத்தை நிறுத்தியாச்சு, எப்படி மாப்பிள்ளையை தூக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டால், சீப்பை ஒழிச்சு வச்சுட்டோங்கிற கதையாக இப்போ போயிட்டுருக்கு நெதன்யாகுவினுடைய வீட்டு நிலைமை. நெதன்யாகுவினுடைய மனைவி சாரா நல்ல பேர் தான், ஆனால் அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்களுடைய புல்லட் ப்ரூஃப் பதித்த அந்த கண்ணாடிகள் கூட உடைந்தது. காரணம் என்ன அப்படின்னா, ஹிஸ்புல்லா அனுப்பிய ட்ரோன் மூலியமாக. மூணு ட்ரோன் அனுப்பினோம், ரெண்டு ட்ரோன் ஃபெயிலியர், பட் ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணிருச்சு. அப்போது உயிருக்கு ஆபத்து, எந்நேரமும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய இரண்டு மகன்களில் ஒருவருக்கு திருமணம் நடத்த முயற்சி செய்திருக்கிறார் நெதன்யாகு. அது தடுத்து நிப்பாட்டப்பட்டு இருக்கிறது ஹிஸ்புல்லாவினுடைய அட்டகாசமான தாக்குதல்னால். ஸோ நெதன்யாகு வீட்டில் இழவு விழவில்லை, ஆனால் இழவு வீடு போல் இருக்கிறது அப்படிங்கிற அந்த செய்தியை மட்டும் மக்களுக்கு சொல்லணும். சயாரி, இவர் யாருனா டெபுட்டி சீஃப், எங்கே ஈரானுடைய ஆர்மிக்கான சீஃபாக இருக்கார். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரானை அட்டாக் செய்வதற்காக இஸ்ரேலுக்கு உதவுவதற்கு அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இந்த இரண்டு நாடுகளும் கிட்டத்தட்ட 25 நாட்கள் ஈராக்கினுடைய வான்வெளி தளங்களை பயன்படுத்தியுள்ளது. இது தொடர்பான ஆதாரங்களும் எங்கள் கிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. ஈரான் ஓகே சொல்லி தானப்பா இஸ்ரேல் அடிச்சிச்சு. அந்த ப்ரூஃபையும் நம்ம டச்சினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொன்னதாக ஆக்சியோஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணிய பிரசாத், அது எங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கைத்தட்டல். ஆனால் அதே நேரத்தில் இப்போ வெளியாக இருக்கக்கூடிய இந்த அறிவிப்பும் அதனுடைய தொடர்ச்சி தான். ஸோ ஈராக்கினுடைய வான்வெளி தளங்களை அமெரிக்காவும் இங்கிலாந்தும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது, அதை தடுப்பார் யாரும் இல்லை. இதை விட அதிபயங்கரமான செய்தி சிரியாவை பற்றி இருக்குது, அதை அடுத்தடுத்து சொல். சவுதியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஃபைசல் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், 1967 கொண்டு வந்தாங்களே டூ ஸ்டேட் பாலிசி, அது ரொம்ப சூப்பரான விஷயம். இஸ்ரேலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், அமெரிக்கா எடுக்கக்கூடிய முயற்சி சீஸ் ஃபயர் டீல் அப்படிங்கிற விஷயத்துக்கு இரு நாடுகளும் சம்மதம் தெரிவிக்கணும், ஹமாஸினுடைய அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுக்கு அவங்க முதல்ல வந்து சிட்டிங்கில் வந்து உட்காரணும், அப்படின்னா தான் வந்து இந்த டூ ஸ்டேட் பாலிசி செயலாக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தார் அண்டு எகிப்தில் நடக்கக்கூடிய மீட்டிங்கில் ஹமாஸ் பங்கேற்காத ஒரு விடயத்தையும் அவங்க சொல்லாமல் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, டூ ஸ்டேட் பாலிசி உட்காந்து பேசினா தான் கிடைக்கும் அப்படின்னு. சவுதி விடுத்திருக்கக்கூடிய அழைப்பை ஹமாஸ் எப்படி பார்ப்பார்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அக்டோபர் 30 ஒரு பிரம்மாண்ட தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இரவு முழுவதும் போர் அப்படிங்கிறது மட்டும் செய்தி அல்ல, தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் போரை நடத்தியது ஹிஸ்புல்லாவினுடைய படைகள். ஹிஸ்புல்லாவுக்கு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத தாண்டி, அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே ரொம்ப பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இடைவிடாத தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருந்தாங்க ஹிஸ்புல்லா. இதில் இஸ்ரேலுடைய ஏகப்பட்ட பகுதிகள் சேதமாயிருக்கு.
குறிப்பிட்ட பகுதிகள் மட்டுமே தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் இஸ்ரேலுடைய அவுட்டர் ஸ்பேஸ் எல்லாத்துலேயுமே சுற்றி சுற்றி வந்து அவங்களுடைய இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரியினுடைய எல்லையோர பகுதி முழுவதுமாக இங்கேயும் அட்டாக் நடக்குது, சவுத் சைட்லேயும் அட்டாக் நடக்குது, அதே நேரத்தில் நார்த் சைட்லேயும் அட்டாக் நடக்குது. இப்படி எல்லா இடங்களிலும் தாக்குதல் நடத்துறதுனால இஸ்ரேலால் அவங்களால கணிப்புக்கே அப்பாற்பட்டதாக இருந்தது ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல். இதில் ஏகப்பட்ட இடங்கள் சேதமாக இருக்குங்கிறாங்க, பட் இஸ்ரேல் அதை ஒத்துக்க மறுக்கிறாங்க. ஆசாத் இவர் யாருன்னா சிரியாவினுடைய பிரசிடெண்ட். இவருடைய அப்பா காலத்தில் இருந்தே அப்போ இவருக்கு ஒரு 8 வயசு இருக்கும். 8 வருஷமாக நடந்த போரில் இவர் சின்ன குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பார். காரணம் என்ன அப்படின்னா சிரியா அப்படிங்கிற நாட்டினுடைய அந்த அதிபர் மரணத்துக்கு பிறகு அந்த போஸ்டிங்கில் இவர் வந்து உட்கார்ந்துருக்கார் ஆசாத். ஆனால் 1980s ஈராக்குக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்த போர் யாரோ தூண்டிவிட்டு நடத்தப்பட்ட போர் தான், ஆனால் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். இப்போது என்னென்னா ஈராக் தளங்கள் இப்போது அமெரிக்கா அண்டு இங்கிலாண்டால் பயன்படுத்தப்பட்டிருக்கு, இதை தடுக்கிறதுக்கு அவரால் முடியல. ஆனால் சிரியாவினுடைய வான்வழி தளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் இப்போ ரஷ்யாவுக்கு தூது அனுப்பிச்சிருக்கார். ஸோ ரஷ்யாவினுடைய படைகள் இப்போது சிரியாவினுடைய கோலன் குன்றுகள் மீது வந்து உக்காருங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். ஊமையாக மட்டுமே நான் இருக்க மாட்டேன், எப்படி இருந்தாலும் உண்மையை உரக்க கூறுவேன் அப்படின்னு அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பாராட்ட தகுந்தது. ஆனால் அவருடைய சைலன்ஸ் அப்படிங்கிறது அவர் மாதிரி எளிமையாக மற்ற நாடுகள் மாதிரி அவர் பேட்டியும் கொடுக்க மாட்டார். ரொம்ப உன்னிப்பாக கவனித்து ரொம்ப வருஷத்துக்கு பிறகு தான் வருஷத்துக்கு 2 பேட்டி வரும் அவரோடது, அவ்வளோதான். அப்படிப்பட்ட மனுஷன் இப்போ ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினுக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு. ஸோ ரஷ்ய படைகள் ஏற்கனவே சிரியாவினுடைய சில பகுதிகளில் இருக்காங்க, இப்போ மறுபடியும் வந்து ஈராக் வந்து இப்போ பாதுகாப்பற்ற வான்வெளித்தளமாக இருக்குது, மற்ற நாடுகள் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுனால சிரிய எல்லைகளை பாதுகாப்பதற்கு ரஷ்யாவினுடைய உதவியை நாடி இருக்கிறார் சிரியாவினுடைய அதிபர். அது நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ரஷ்யா உள்ளே வந்ததற்கு பிறகு தான் தெரியும், இனிமே தாண்டா ஆட்டம் ஆரம்பம், ஆனால் எங்கள் ஆட்டம் ராயப்பன் ஆட்டம் மாதிரி வெறித்தனமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் உள்ளே வந்து இறங்கினதுக்கு பிறகு தான் ஆட்டமே சூடுபிடிக்க போகுது. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.